ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकलो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் குடைசூழையொத்தியன்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிலோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானுணி. இன்று ஒரு ஈனச்சொல் ஆழ்வார்களுடைய அமுதத்தமிழிலிருந்து. இன்றைய ஈரச் சொல்லானது திருமங்கையாழ்வாருடைய திருமொழியிலிருந்து திருவேங்கடத்தை பற்றிய அற்புதமான ஒரு ஈரச் சொல் ஆட்கொண்டருளே. ஆட்கொண்டருளே பிரபஞ்சேதன் கிரிம்பிராயரா சீனிவாசானு கம்பைய இச்சுதார சவந்தேவ் என்மூர்த்தலா சக்கராயிட்டம் என்று கண்ணன் என்னும் அந்த கரும்பு மலை சர்க்கரை மலை நம்முடைய கவலையெல்லாம் போக்கும். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெப்பு தின்னமிது வீடன்ன திகழும் வெப்பு ஆகினானே. ஏற்கனவே திருமங்கையாழ்வார் திருவேங்கடமடை நெஞ்சமே திருவேங்கடமடை நெஞ்சமே என்றார். இப்பொழுது நேரடியாக வந்து திருவேங்கட மலையிலே திருவேங்கடவன் முன்னாலே நிற்கிறாராம். ஆனால் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த எம்பெருமான் அருள் செய்யவில்லையாம். எனவே சரணாகதி செய்கிறார். பிராட்டியோடு இறுதி பாசனத்துக்கு முன்னாலே பிராட்டியும் அங்கே குறிப்பிடுகிறார். இப்படி திருமலையிலே சரணாகதி செய்யக்கூடிய அற்புதமான பாசுரங்களிலே ஆட்கொண்டருளே என்ற அந்த சொல்லை வைத்துக் கொண்டு இந்த பதிகத்தை நாம் பார்க்கிறோம். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தே நுன்னை காண்போதோராசையினே பூம்பொழில் சூ விரையா திருவேங்கடவா நாயே வந்தடைந்தே நல்கியாள் என்னை கொண்டருளே தாயே தந்த என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தே நோய் காண்பதோராசையின வேயை பூம்போயில் சூ விரையார் திருவேங்கடவ நாயே உள்ளடைந்தே நல்கியாளினை கொண்டருவே தந்தை என்றும் எம்பெருமானே உன்னையல்லவா தாய் என்றும் தந்தை என்றும் அழைக்க வேண்டும். இந்த பிறவிக்கு மட்டும் எனக்கு அமைந்த தாயையும் தந்தையையும் நான் அழிக்கிறேன், உற்றாரை அழிக்கிறேன். அந்த வலையிலே விழுந்து நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே இது நோயாகிவிட்டது. பரதன் கைகேயி நிலத்திலே பேசும் பொழுது கம்பன் பேசுவான், நோயீரல்லீரும் கணவன் தன் உயிருண்டி பேயீரே நீர் இன்னும் இருக்க பெறுவீரே மாயீர் மாயா வன்பழி தந்தீர் முளை தந்தே தாயீரே நீர்
இன்னும் எனக்கென் தருவீடு. தாயை பார்த்து நோய் என்கிறார், இல்லை இல்லை நோயை விட மோசமானவன் என்கிறார். நோயாவது நோயாளியோடு மறைந்து போய்விடும், எங்க அப்பாவுக்கு பிடிச்ச நோய் நீ, அப்பா செத்து போயிட்டா நோய் உயிரோடு இருக்கான், எனவே நோயை விட மோசமான. இங்கே திருமங்கையாழ்வார் பேசுகிறார், தாயே தந்தை என்றும் தன்மே கிளை மக்கள் என்றும் நோயே பற்றொழிந்தே, ஆனால் உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. திருவேங்கடமடை நெஞ்சமே திருவேங்கடமடை நெஞ்சம் காண்பதோ ஆசையினால் எப்படிப்பட்ட மலை வேயே பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா. அருமையான மனம் வீசும் சிந்து பூ மகிழும் திருவே. ஆனால் என்னை ஏன் ஏற்கனவே தெரியுமா, நான் மோசமானவனா இருக்கேன். நான் ஏன் வந்தடைந்தே, பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும் பொழுது நாயை பற்றி பிறர்க்கும் ஆகேன் தேவரீருக்கும் ஆகேன் என்கிறாராம். நாய் தனக்கும் லாபம் இல்லையாம், தன்னுடைய அந்த எம்பெருமானாகிய இறைவனுக்கும் அதனாலே அந்த பயன் இல்லையா. நாய் என்பது முக்கியமான விஷயம் என்னவென்றால், எல்லா பிராணிகளுக்கும் வால் இருக்கும், அந்த வாலை மறைத்துக் கொண்டிருக்கும், கீழே தொங்கும். நாய் மட்டும் வாலை மேலே தூக்கி கொண்டிருக்கும். எனவே அது எதற்காக இந்த வால் படைக்கப்பட்டதோ அந்த பயனை அது மறந்து இருப்பதனாலே, திறந்து இருப்பதனாலே நாய் என்று சொல்கிறார்கள். அதைத்தவிர நாய் வெறித்தனம் பிடித்து சண்டை போட்டுக் கொள்ளும். இப்படி தன்னை நாயாக மாற்றி எண்ணி பேசுகிறார். மானே கண்மடவார் மயக்கில் பட்டு மாநிலத்து நானே நானாவீதே நரகம் பூவும் பாவம் செய்தேன் தேனே பூம் பொழில் சோ திருவேங்கட மாமலையன் ஆனாய் வந்தடைந்தேன் அடியேனை கொண்டருளே நானே நானா வித நரகம் புகும் பாவம் செய்தேன். அற்புதமாக உரை எழுதுகிறார்கள். நான் செய்த பாவத்திற்கு இருக்கும் தண்டனை இருக்கும் நரகங்கள் போதாதான், புதிதாக நரகங்கள் படைக்கப்பட வேண்டும் என்கிறார்களாம். நாதீஸ்வன பரிநாபி தேசம் திருஷ்டுவா மாகா மோகாவேசம் ஏதன் மாம் சவசாதி விகாரம் மனசி விசித்தியாவாரம் வாரம் மானே கண்மடவார் மயக்கில் பட்டு. நீ தேனே பூம்பொழில் சோ திருவேங்கட மலையில இருக்கிறாய், ஆனாய் நீ யானையாக இருக்கிறாராம். தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய். திருவாரூர் சோலை என்ன, திருவேங்கட மலை என்ன, திருவரங்கம் என்ன, திருக்கண்ணபுரம் என்ன, இப்படி நான்கு திசைகளும் நீ யானையாக இருக்கிறாய். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை என்று ஆண்டாள். தமிழ் விளையாட்டு விளையாடுவாள். எனவே வந்தடைந்தேன் என்கிறார். அது மட்டுமா, என்னுடைய சரித்திரம் என்னுடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கை நினைத்து பார்க்கிறார். கொன்றேன் பல்லுயிரை கூறிக்கோள் இன்றியலாமையினான் என்றேனும் இறந்தார்க்கு இனி ஊரை தரியேன் குன்றே மேகம் அதில் குளிமாமலை வேங்கடவா அன்றே வந்தடைந்தே என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரை தெரியேன். பல உயிர்களை கொன்றேன், காரணம் தெரியாது, பயனில்லை. பயனில் சொல் பாராட்டுவானே, பயனில் செய்வானே, சொல்லும் செயலும் எதுவுமே நான் பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே என்பார்கள். குன்றே மேகமதில் குளிர் மாமலை வேங்கடவா அன்றே வந்தடைந்தே அடியேனையாட்கொண்டருளே. யாருக்கும் நான் கொடுத்தது கிடையாது, கொடுக்காவிட்டாலும் இனிமையாக பேசியது கிடையாது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க வந்த வசனே கா தரித்திரதான்றார். எத்தனையோ பிறகு திறந்தேன், ஒரு நல்ல காரியத்தை நான் செய்யவில்லை. குழந்தானித்தனையும் பிறந்தே இரண்டை தொழிந்தேன் நலந்தான் ஒன்றுமில்லேன் நல்லதோரம் செய்துமில்லேன். நான் எந்த ஒரு நல்லத்தையும் செய்யலை. உலகத்திலே
என்ன சொல்லுவார்கள், அஜ்ஞாத சுகுதம், யாதிரிசிக சுகுதம், பிராசங்கிக சுகுதம் என்று சொல்லுவார். அதாவது ஏதோ தெரியாமல் புண்ணியம் பண்ணியிருப்பேன், எதிர்பாராத நல்ல காரியம் பண்ணியிருப்பேன், ஒன்று செய்து அது வேறு ஒரு காரியமாக நல்ல காரியம் மாறிவிட்டிருக்கும். பசுவை துரத்தி கொண்டு ஓடுவேன், அந்த பசு கோயிலை சுற்றும், நானும் கோயிலை சுற்றுவேன். எனவே தெரியாமல் செய்த புண்ணியம் அது. அதே போல கங்கைக்கரிலே வழுக்கி விழுந்தேன், குளித்ததாக எனக்கு புண்ணியம் கிடைக்கிறது, எதிர்பாராது. பயிருக்கு நீர் பாய்ச்சுகிறேன், அதை ஒரு பறவை குடிக்கிறது, எனவே நான் தண்ணீர் கொடுத்ததாக புண்ணியம் கிடைக்கிறது. இப்படி எதுவுமே தெரியாமலோ தெரிந்தோ நான் நல்லது நல்லதோர் அறம் செய்துமில்லே, நிலந்தோ நீள் முகிழ்ச்சே நெறியார் திருவெங்கடவா. எம்பெருமானே 3000 அடி உயரும் மலை. அந்த மலையிலே, அந்த மலையினுடைய பூமி, மலைக்கு பூமி உண்டோ, மலைக்கு நிலம், அதாவது மலை என்று சொன்னாலும் இங்கே தரை இருக்கும். அந்த தரையிலே 3000 அடி உயரம் என்பதனாலே முகில் கூட்டங்கள், மேகக்கூட்டங்கள் மேய்ந்து கொண்டிருக்குமாம். அழகா சொல்லுகிறார், நிலம் தோய் நீள் முகில் சேர் நெறியார் திருவெங்கடவா, அலந்தேன் வந்தடைந்தேன் அடியேனையா கொண்டருளே, நிலம் தோய் நீள் முகில் சேர் நெறியார் திருவெங்கடவா. திருவெங்கடமலை 3000 அடி உயரம் உடையது, கடற்கரை கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரம். எனவே அங்கே முகில் கூட்டங்கள், மேகக்கூட்டங்கள் மலையிலே மேய்ந்து கொண்டிருக்கும், மலையை தழுவி கொண்டிருக்கும். அதனாலே திருமங்கை ஆழ்வார் பேசுகிறார், நிலம் தோய் நீள் முகில் சே நெறியா திருவெங்கடவா. மேக வண்ணனவன், மேகத்தை போல் நீலமேக சியாமல வண்ணல், அந்த மேகங்கள் எல்லாம் ஒத்திகை பார்க்கின்றன. மேகத்தின் அழகு சிறப்பானதா, நீலமேக சியாமல வண்ணனாகிய திருவெங்கடல் மேனி சிறப்பானதா என்று ஒத்திகை பார்ப்பது போல அங்கே மேகங்கள் மேய்கின்றனவாம். அப்படிப்பட்ட திருவெங்கட மலையிலே அலந்தேன் வந்தடைந்தேன், எக்ஸாஸ்டட், நான் மிகவும் களைத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். பிறத்து பிறத்து குழந்தால் எத்தனையும் பிறந்தே இருந்து இத்தொழிந்தேன், எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இழைத்தேன், இப்படியெல்லாம் பாடுவார்கள். எனவே நல்லதோர் அறம் செய்துமில்லேன், தெரிந்தோ தெரியாமலோ நான் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யவில்லையே என்று கஷ்டப்படுகிறார், கவலைப்படுகிறார். எனவே என்னை உன்னுடைய அருள்தான் காக்க வேண்டும் என்று பேசுகிறார். எப்பாவும் பலவும் இவையே செய்து இழைத்து ஒழிந்தே, துப்பா நின்னடியே தொடர்ந்தே தவும் கிக்கின்றேன், செப்பாத்தின் வரை சூழ் திருவெங்கட மாமலை என் அப்பா வந்தடைந்தேன், அடியேனையாக்குந்தருளே. நான் செய்த பாவங்கள் இருக்கிறதே, பாவமே செய்து பாவியான என்பர். எப்பாவம் பலவும் இவையே செய்தெழைத்தொடிந்தேன், பாவம் செய்வதற்கு அஞ்சவே இல்லை என்கிறார். வேடிக்கையாக ஒரு கதை சொன்னார். ஒருவன் அமாவாசை என்று ஏர் ஓட்டி கொண்டிருக்கிறான், உழவு செய்து கொண்டிருக்கிறான். ஒரு பெரியவர் பார்த்து கேட்டார், இன்று அமாவாசை ஆயிற்றே, ஏர் ஓட்டலாமா, ஏர் உழலாமா, நிலத்தை பிளக்க கூடாதே என்றாராம். அந்த காலத்து வழக்கம். அவன் சொன்னால், நான் பசுவை கட்டிதானே ஏர் ஓட்டுகிறேன் என்றானா. பாவி பாவி, பசுவை கட்டி ஏர் ஓட்டலாமா, காளை மாட்டை கட்டிதானே ஏர் ஓட்ட வேண்டும் என்றானா. இல்லை, கவனித்து பாருங்கள், நான் துளசி காட்டி தானே அழிக்கிறேன் என்றானா. துளசி காட்டி அழிப்பதா பெரும் பாவம் அல்லவா என்றானா. பிறகு நான் கஞ்சா பயிரிட வேண்டுமே என்றானா. கஞ்சா பயிரிடப் போகிறாயா, போதைப் பொருளை பயிரிடப் போகிறாயா, அதை விற்று உலகத்தை அழிக்கப் போகிறாயா, இல்லையே எனக்கு கிண்டேசுக்கு பணம் வேணுமே என்றானா. அது மாதிரி பாவமே செய்து பாவியானி, எப்பாவம் பலவும் இவையே செய்து இழைச்சொழிந்தேன், துப்பாடியே தொடர்ந்தேக்கவும் கிக்கின்றிலே, துப்பா
துப்பா என்றால் சக்தி உடையவன். செப்பா திருவரை திருவேங்கடமாலை அற்புதமான பாறைகளை உடையது, திண்ணிய மலைகளை உடையது. என் அப்பா அவன் உடைந்தேன் அடியேனை அக்கொண்டருளே மண்ணாய் நீரெரிகால் மஞ்சுளா உமா காசமுமா பொன்னாரா கைதனுள் புலம்பி தளர்ந்தை தொழிந்தே விண்ணார் நீர் சிகர வீரையா திருவேங்கடவா அண்ணா வந்தடைந்தே அடியே நய குண்டருளே மண்ணாய் நீரெரிகால் மஞ்சுளா உமாகாசமுமாய் புன்னாரா கைதனுள். இந்த உடம்பு இருக்கிறதே பஞ்ச பௌதிகம் சொல்ல, ஏனென்று சொன்னால் இந்த உடலுக்கு சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்த யுக்தம் இது சேர்ந்தது. அதுக்கு சப்த ஸ்பர்ச ரூப ரசத்துக்கு என்ன முக்கியத்துவம்? அந்த மண் நீர் நெருப்பு காற்று ஆகாசம். எனவே அப்படிப்பட்ட ஐந்து பூதங்களான இந்த உடலை நான் எத்தனையோ உடலை எடுத்து 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 அதன் உள்ளே மாட்டிக்கொண்டு தளர்ந்து போய்விட்டேன். பின்னால் மீள் சீகர வீரையார் திருவேங்கடவா அண்ணா வந்தடைந்தேன் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறேன். உன் அருள் இல்லாமல் என்னாலே எதுவும் செய்ய முடியாது. தொயிலட்சதி ரட்சகைகி மஞ்சைகி தொய்சாரட்சதி ரட்சகைகி மஞ்சைகி உன்னுடைய அருள் இல்லாமல் நான் என்ன செய்ய முடியும்? தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன் பெரியோனாயினபின் பிறர்க்கே உழைத்தேடையானேன் கரிசே பூம்பொழில் சூ கணமா மலை வேங்கடவ அரியே வந்தடைந்தேன் அடியேனைய கொண்டருளே பாலஸ்தாவது கிரீடாசக்தக தருணஸ்தாவது தருணி சக்தக விருத்தஸ்தாவது சிந்தாசக்தக பரமே பிரம்மணி கோபின சக்தக பஜகோவிந்தம் 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 மூடமதே தெரியேன் பாலகனாய் கிரீனியன் புலிஷ்னா ஷேக்ஸ்பியர். சின்ன வயதிலே தெரியாமல் நான் பல பாவம் செய்து விட்டேன். சரி, பெரிய பெரியவனான பேர் என்ன செய்தேன்? நான் பிறர்க்கே உழைத்து பெரியோனாயின பிறர்க்கே இந்த பிறர்க்கே என்பது பல விஷயங்கள். இங்கே ஒரு சூட்சமான விஷயம் ஒன்று சொல்லுகிறார். மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ஆத்மாவை காப்பாற்ற வேண்டும், ஆத்மாவிற்காக காரியம் செய்ய வேண்டும். ஆத்மாவுக்கு ரெண்டு குணங்கள் உண்டு. ஒன்று கைங்கரியத்துவம், சேஷத்துவம், தொண்டு செய்ய வேண்டும், எம்பெருமானுக்கு அடிமைப்பட வேண்டும். இந்த ரெண்டும் இல்லை. நான் என்ன செய்கிறேன்? புலன்களுக்கே உழைத்துக்கோ, கண்ணுக்காக உழைக்கிறேன், காதுக்காக உழைக்கிறேன், புலன்களுக்காக உழைக்கிறேன். அது பிறர் பிறர் என்று சொன்னால் எனக்குள்ளேயே பிறர் இந்த இந்திரியங்கள், வெளியே பிறர் எஜமானர்கள். இப்படி நான் பிறர்க்கே உழைத்தேடையானேன் அரியே வந்தேன். இந்த அரியின் சொல்லும்போது ஹரி ஹரிஹரத்தி பாப்பானி என்று சொல்லி காலிலே எழுந்த உடனே ஹரி 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 என்று சொல்ல வேண்டுமாம். இந்த எம்பெருமான் நம்முடைய பாவங்கள்லாம் போக்கடிக்கிறானாம். எத்தனையோ பிறவி பிறந்தேனே, நோற்றேன் பல் பிறவி நுனை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிறப்பே இடகுற்றன எம்பெருமான் கோயில் தேன் பாய்ந்தொழுகும் குளிர் சோலை சூவேங்கடவர் ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனையாக்கொண்டருளே எம்பெருமானே. கோல் தேன் பாய்ந்தொழுகும் கல்தேன் கோல்தேன் மலைத்தேன் இதுவென மலைத்தேன் நாவேன். அந்த அற்புதமான திருவேங்கட மலையிலே கோல் தேன் பாய்ந்தொழுகும் சொல்லும்போது ஒரு கவனம் வருகிறது. திருவேங்கட மலையிலே யாத்திரையாக ஊனமுற்றவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது கூன் கொண்டு வந்தவன் தான் நிமிர்ந்தோட அந்த மலையின் பெருமையை சொல்லுகிறார். கூனனாக வந்தான், கூனி போயிருந்தான். அவன் என்ன செய்கிறானா? கூன் கொண்டு வந்தவன் தான் நிமிர்ந்து ஓட அடுத்து குருடன், குருடன் கொம்பில் தேன் கண்டு காட்ட அடுத்து முடவன்,
அத்தேன எடுக்க கை சரியாக வராத முடவன் அதை எடுத்தானா கை சரியாக வந்து விட்டது. ஊமை எனக்கென்று தருகவன் என்று கேட்க ஊமை தனக்குன்னு கேட்டானா. இப்படி முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனம் தான் திருவேங்கடமலை. சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடமலை சோலைமலை. இப்படியாக ஆழ்வார் பெருமான் திருவேங்கடமலையிலே அடியேனை ஆட்கொண்டருளே, அடியேனை ஆட்கொண்டருளே என்று பேசுகிறார். இந்த ஒன்பதாவது பாடலிலே பிராட்டியை சேர்த்துக்கொண்டு பிராட்டியின் புருஷகாரத்தோடு சரணாகதி பண்ணுகிறார். பற்றேலொன்றுமிலேன் பாவமே செய்து பாவியானே, மற்றேலொன்றறியேன் மாயனே எங்கள் மாதவனே, மாதவனே தத்வச்சத்தல நித்யவாசரதிகாம் தச்சாதிதம் வர்தினி, மாதவனே மாதவனே கல்தேன் பாய்ந்தொதுவும் கமலச்சுனை வேங்கதவன், அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே, அற்றேன் துணையற்றேன் வேறு புகழற்றேன் புகழில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே, அகந்தூரதஸ்தே பதாம்போத யுக்ம பிரணாமே தியாகச்ச சேவாங்கரோமி, அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. திருமங்கையாழ்வர் இந்த பதிகங்களை இந்த பாட்டை பாடினால் என்ன கிடைக்கும்? நார் கண்ணா ஏழுலகுக்குயிராய வெங்கார் வண்ணனை, கண்ணா ஏழுலகுக்குயிராய வெங்கார் வண்ணனை, விண்ணோர் தாம் பரவும் பொழில் வேங்கட வேதியனை. வேதியன்னு சொன்னால் கெமிஸ்ட், அவன் நம்மை அற்புதமாக மாற்றுவானாம். பின்னார் மாடங்கள் சூழ் திருமங்கையருகோன் கலியல், பன்னார் பாடல் பத்தும் பயில் வாழ்க்கை இல்லை பாவங்களே, பன்னார் பாடல் பத்தும் பயில் வாழ்க்கை இல்லை பாவங்களே, அடியேனையாட்கொண்டருளே, காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதி காமமடிந்து தெளிந்திருமே, பூமகள் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகந்திடுமோ, தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தின்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கைதொட வண்டி நார்த்திட வாய்த்தொழி சூ வகுடார் மங்களாசாசனபரி மதாச்சாரிய புரோகமே சௌவைச்சபூர் வைராச்சாரிய எழுத்துக்காசாஸ்து மங்கள் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே, ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.